வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார் கரூரில் இருசக்கர மோட்டார் வாகன விபத்துகளை தடுக்கும் வகையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் கரூரில் அடிக்கடி நடக்கும் இருசக்கர மோட்டார் வாகன விபத்துகளை கட்டுப்படுத்தும் வகையில் வாகன ஓட்டிகளிடம் திடீர் ஆய்வு கரூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு வட்டார போக்குவரத்து அலுவலர் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்றது அப்போது சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர மோட்டார் வாகனங்களை தடுத்து வாகன ஓட்டிகளிடம் வாகனம் தொடர்பான ஆவணங்கள் இன்சூரன்ஸ் லைசன்ஸ் வாகன பதிவு நம்பர் பிளேட் உள்ளிட்ட ஆவணங்கள் உள்ளதா வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிந்து வாகனத்தை ஓட்டுகிறார்களா என்பது குறித்து ஆய்வுகள் மேற்கொண்டனர் இந்த சோதனையில் இருபத்தாறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டது அரக்கோணம் அருகே இந்தியா பேங்க் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சி நடைபெற்றுள்ளது வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே குமினிபேட்டை என்ற இடத்தில் இந்தியா வங்கியின் ஏடிஎம் மையம் உள்ளது இதனை இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் உள்ளே புகுந்து இயந்திரத்தை உடைத்து அதிலிருந்து பல லட்சம் மதிப்பிலான பணத்தை கொள்ளையடிக்கும் நோக்கில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்துள்ளனர் ஆனால் இயந்திரத்தை உடைக்க முடியாதால் அங்கிருந்து கொள்ளையர்கள் தப்பி சென்றுள்ளனர் இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த அரக்கோணம் நகர காவல்துறையினர் கொள்ளை முயற்சி குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குடியாத்தம் செம்பேடு முனீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் நடிகர் விஜயகாந்த் குடும்பத்தோடு சாமி தரிசனம் செய்தார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள செம்பேடு கிராமத்தில் அமைந்துள்ள வானலவன் ஸ்ரீ மகா முனீஸ்வரர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் கலசங்களில் புனித நீர் வைத்து யாகம் நடத்தி அதை முனீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது இவ்விழாவில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் தலைவர் விஜயகாந்த் அவரது மனைவி பிரேமலதா மைத்துனர் சுதீஷ் ஆகியோர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதில் திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறுபான்மையினர் தொழில் தொடங்க லோன்மேளா சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் டேம்கோ திட்டத்தின் கீழ் சிறுபான்மை இனத்தவருக்கு தொழில் தொடங்க கடனுதவி வழங்குவதற்கான லோன் மேளா சிறப்பு முகாம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஊராட்சி அலுவலக கூட்டரங்கத்தில் நடைபெற்றது இந்த லோன் மேளா சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா துவக்கி வைத்தார் முகாமில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் டாம்கோ திட்டத்தின் கீழ் தனிநபர் கடன் திட்டம் சுய உதவி குழுக்களுக்கான சிறு கடன் திட்டம் கல்விக் கடன் கரவை மாடு வாங்க கடன் உதவி ஆட்டோ கடன் ஆகியவற்றிற்கு குறைந்தபட்சமாக ரூபாய் ஐம்பதாயிரமும் அதிகபட்சமாக ரூபாய் இரண்டு லட்சம் வரை கடன் உதவிகளை வழங்குவதற்கான தகுதியுடைய விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா பெற்றுக்கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற உள்ள உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா வெளியிட்டார் தமிழக தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகத்தை வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும்படி அறிவுறுத்தியது அதன் பேரில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருகின்ற ஜூலை மாதம் ஒன்பது மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் புதிய வாக்காளர்கள் பெயர் சேர்த்தல் திருத்தம் நீக்கம் முகவரி இடம் மாறுதல் போன்ற பணிகளுக்கான வாக்காளர் சிறப்பு முகாம் நடத்த மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற உள்ள உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா வெளியிட்டார் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள வாக்காளர் சிறப்பு முகாமை பயன்படுத்தி புதிய வாக்காளர்கள் தங்களை வாக்காளர் பட்டியலை இணைத்துக் கொண்டு ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் பொன்னியா வேண்டுகோள் விடுத்துள்ளார் மதுரை பாண்டிகோவில் அருகே அம்மா திடலில் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக விமானம் மூலம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மதுரை வந்தார் அவரை அமைச்சர்கள் பொதுமக்கள் வரவேற்றனர் விமான நிலையத்தில் இருந்து அம்மா திடலுக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ரிங் ரோடு வழியாக சென்றார் அப்போது திருப்பரங்குன்றம் மண்டேலா நகர் பனையூர் விளக்கு வேலம்மாள் மருத்துவமனை ராமநாதபுரம் ரோடு சந்திப்பு ஆகிய இடங்களில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது காரிலிருந்து இறங்கி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மக்களிடத்தில் சென்று வரவேற்பை பெற்றுக் கொண்டார் இதைத் தொடர்ந்து அம்மா திடலுக்கு வந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார் அம்மா திடல் முன் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட வளைவுகள் யானை உருவ பொம்மைகள் அமைக்கப்பட்டு முதல்வருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்ட போது முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு மீனாட்சி அம்மன் கோவில் பிரசாதம் மற்றும் மாலை ஆகியவற்றை சிவாச்சாரியர்கள் வழங்கினார்கள் இதையடுத்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அரசு சுற்றுலா மாளிகைக்கு செல்லும் வழியில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அருள்மிகு வரசித்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது சென்னை விருகம்பாக்கத்தை அடுத்த நெசப்பாக்கத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு வரசித்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது இக்கோவிலில் புதிய ஐந்து நிலை ராஜகோபுரம் கொடிமரம் மகா மண்டபம் கருவறை விமானம் அர்த்த மண்டபம் பரிவார தெய்வங்களின் சன்னதிகள் புனரமைக்கப்பட்டு திருப்பணிகள் முடிந்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இதன் நள்ளி குபிசாமி செட்டி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை நிர்வாகம் சிறப்பான முறையில் செய்திருந்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்